கவனிடாதண்ணா. இவற்றை முயல்க. ட்ரைதீஸ். 68 மற்றும் 128 ஆகிய எண்களை அடுத்தடுத்த இரு பகா எண்களின் கூடுதலாக எழுதவும். ஃபர்ஸ்ட் 68 மிஸ் என்ன சொன்னேன், இப்படி ஈஸியா எழுதணும்னா என்ன டெக்னிக் சொன்னேன், கொஞ்சம் ஈக்குவலா வர மாதிரி பிரிச்சுக்கலாம். 30 38 இது ஈஸி தானே. 30 38ன்றதுல ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் இல்லை. இப்ப இத பகா எண்ணா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும் இங்க நம்ம பாருங்க, பகா எண் என்ன கொண்டு வரலான்னு, 31 ரைட்டுங்களா, 31. நீ கேட்கலாம் 29 கூட கொண்டு போலாம்ல மிஸ் அப்படின்னு கேட்கணும், கேள்வி கேட்கணும், அதுதான் கரெக்ட். ஆனா நமக்கு இங்க அடுத்தடுத்துன்னு வருது, அதையும் செஞ்சு பார்ப்போம். 31 இப்ப இங்க என்னாச்சு, 1 கூட்டணுமா? அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும், நீ 1 குறைக்கணும், இதுல கூட்டணும், இதுல கழிக்கணும். 37 இப்ப இதுல பாருங்க, செக் பண்ணுங்க, 31 37 அடுத்தடுத்த பகா என்ன வந்துருச்சா, ஆன்சர் கூடுதல் வந்துருச்சா வரலையா? 31 கூட்டல் 37. இப்ப நீ சொன்ன மிஸ் இப்படி பண்ணலாமா அப்படின்னு, இப்ப 29 இதுல 1 கழிக்கிற, அப்ப இதுல என்ன பண்ணணும், நீ 1 கூட்டணும், கூட்டினா இது என்னது, பகு என்ன வருது, புரியுதுங்களா? அதனால வேண்டாம், முக்காவாசி இப்படி, இதுதான் எளிய முறை. இந்த சின்ன எண் வரும் பொழுது அதை கூட்டுற மாதிரி. இப்ப பாருங்களா அடுத்ததுக்கு நான் சொல்றேன், அது கரெக்டா வரும். 128 இதை எப்படி பிரிச்சுக்கலாம், 60 கூட்டல் 68 எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம், 60 கூட்டல் 68 இதோ அப்படிதான், இதுதானே குறைவான எண். இதை வந்து நம்ம பண்ணி பார்க்கணும், என்ன பண்ணி பார்க்கலாம், 60 இங்க 68 அப்ப என்ன வரணும், 5 6 அப்படிதான் வரணும். வந்தா நமக்கு என்ன வரணும், 2 5 வரணும், இல்லாட்டி 2 6 வரணும். இப்ப 2 6 வரத்துக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா இங்க குறைச்சோம்னா இங்க அதிகரிக்கணும், இங்க அதிகரிச்சோம்னா இங்க குறைக்கணும். அதனால இப்ப இது என்ன பண்ணலான்னு பாரு, 60 நான் என்ன பண்றேன், 1 குறைக்கிறேன். 60ல இருந்து என்ன பண்றேன், நான் 1 குறைக்கிறேன். குறைச்சா இங்க என்ன ஆகும், 59. ஏன்னா 59 போது கண்டிப்பா அடுத்தது 60 கிட்ட வந்துடும். இங்க என்ன வந்துடும் நமக்கு, 69 வரும். இங்க என்ன வரும், அப்படி போட்டோம்னா நம்ம 60 இங்க என்னாச்சு, 1 குறைச்சோம், அப்ப இங்க என்ன ஆகணும், 1 அதிகரிக்குது. அப்ப 69 போது என்ன ஆகல நமக்கு, கரெக்டா வரல. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 குறைக்கலாம். இங்க என்ன பண்ற தெரியுது, அடிக்கணும் சான்ஸ் தான். இங்க என்ன பண்ற, 1 குறைக்கிற, 68ல இருந்து 1 குறைச்சா 67. 67ன்றது என்னன்னு பகாயம். அடுத்து இங்க குறைச்சதுனால இங்க என்ன பண்ணலாம், கூட்டலாம், 61 பாருங்க, 61 67 வந்துருச்சா, புரியுது அடிக்கண்ணே. மிஸ் எடுத்த உடனே கூட இதை போட்டு இது பண்ணலாம், நீ சொன்னீல இது மாதிரி டவுட் வருதுன்னு, அதுக்காக இப்ப ட்ரை பண்ணி காட்டினேன். இப்ப இங்க என்ன என்ன வந்துருச்சு, பகு என்ன வந்துருச்சு, அப்ப அதை விட்டுணும், விட்டுட்டு அடுத்த சான்ஸுக்கு போயிடும். ஈஸியா இருக்குதா, ஒண்ணு இது இல்ல. அடுத்தது பாருங்க, 79 மற்றும் 104 ஆகிய எண்களை எவையேனும் 3 ஒற்றை பகாயன்களின் கூடுதலாக, ஒற்றை பகாயன் அப்ப 2 வரக்கூடாது. ஆனா எத்தனை பகாயன், 3, அடுத்தடுத்தெல்லாம் கிடையாது, ஏதாவது 3 பகாயன் இருக்கும். இப்ப 79 என்னடி கண்ணு, 79 இதை எப்படி பிரிச்சுக்கலாம், நான் தான் சொன்னால 3 வருதா, ஈக்குவலா வர மாதிரி பிரிச்சா என்ன வரும், 30 30. அடுத்தது என்னன்னு எழுதிக்கிறேன், 19, ஏன்னா 60 70 79 சரியா அடிக்கணு. இப்ப அதே மாதிரி 19ன்றது என்னது, பகாயம். 19ன்றது என்னது, பகாயம். அப்ப இந்த ரெண்டுக்குள்ள நான் டாலி பண்ணி பாக்குறேன், டாலி ஆகலைன்னா அடுத்த ட்ரை பண்ணணும். 29 இங்க என்ன பண்ண, 1 குறைச்ச, 1 கழிச்சிருக்கேன், 30 கழித்தல் 1 இது. அப்ப இங்க கூட்டணுமா, அப்ப 30 கூட்டல் 1 என்னது, 31. 19 வந்துருச்சா, 3 பகாயனா வந்துருச்சா வரலையா. அப்ப இது ஒரு முறை ரைட்டுங்களா, 29 கூட்டல் 31 கூட்டல் 19. வேற மாதிரி ஏதாவது பண்ணலாமா, யோசிக்கலாமா, என்ன பண்ணலாம், 79 எப்படி போடலாம், 20 போடலாமா, 20 கூட்டல் 20 40 அப்ப 39 ரைட்டா, 39ன்னு வந்திருக்குது இங்க ரைட்டா. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம, இங்க என்ன பண்ண, 39 வந்து என்ன என்ன,
பகையல். அப்ப அப்ப என்ன பண்ணலாம்னா 39 கண்டிப்பா வரக்கூடாது இருக்கு. அப்ப என்ன எண்ணி இங்க வரதுக்கு பாசிபிலிட்டி 37. அப்ப 2 குறைச்சிருக்கோம். 39 கழித்தல் 2 பண்ணியிருக்கோம். இப்ப இங்க வந்து 1 குறைக்கிறேன். இங்க குறைக்கலாம் இல்ல இங்கேயும் குறைக்கலாம் எங்க வேணாலும் குறைக்கலாம். இதுல என்ன குறைச்சுக்கலாம் 1 குறைக்கலாம். இப்ப இதுல 1 குறைச்சிருக்கேன். மொத்தம் எவ்வளவு குறைச்சிருக்கோம் 3 குறைச்சிருக்கோம். இதுல 39 கழித்தல் 2 இதுல 20 கழித்தல் 1 கரெக்ட்டா. அப்ப என்ன வரும் நமக்கு 1 2 3. அப்ப 3 கூட்டலாமா 3 கூட்டினா என்ன வருது 23 ஆ வந்துருச்சு பாருங்க 23 அடுத்து என்னது 19 37 மூணுமே பகா என்ன இன்னொரு முறை வந்துருச்சா வரலையா ரைட்டா என்ன 23 கூட்டல் 19 கூட்டல் 37 புரியுதாடிக்கணும் 39 போது இதுல 2 குறைச்சேன் இதுல 1 குறைச்சிருக்கிறேன் அப்ப இந்த 3 இதுல தானே ஆட் ஆகணும் ரைட்டா இப்படி இல்ல இன்னும் கூட செய்யலாண்டிக்கண்ணு ஆனா எனக்கு 39ன்றது டக்குன் 37 ஏன்னா சில பகா எண்கள் நமக்கு டக்குன்னு தெரியும் அது மாதிரி பகா எண்களை எடுத்து நம்ம பண்ணிட்டு கூட அப்புறம் போலாம் ரைட்டுங்களா ஆனா 37 எனக்கு டக்குன்னு தெரிஞ்சது 19 தெரிஞ்சது அதனால இது ரெண்டையும் செஞ்சுட்டு நான் இதுக்கு போனேன் புரியுதுங்களா இல்ல மிஸ் நான் இதை 23ன்னு கொண்டு வந்துக்கிறேன் இங்க 3 கொண்டு வந்துக்கிறேன் 3 ஆட் பண்ணிருக்கிறேன் இங்க 1 குறைக்கிறேன்னா அதுக்கப்புறம் இங்க 2 குறைக்கலாம் இது இது வந்து கொஞ்சம் ஈஸி புரிஞ்சுதா புரியலையா அடுத்தது என்னது 104 104 எப்படி பிரிக்கலாம் நம்ம 50 கூட்டல் 50 கூட்டல் 4 எல்லாமே ரெட்டப்படை என்ன வருதே பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பண்ண முடியுமான்னு இங்க பார்த்தா என்ன வரும் 47 இங்க 47 அடுத்தது இங்க என்ன நம்பர் கொடுக்கலாம் 43 அத அருகில இருக்குறது அத கொடுக்க முடியும் அப்ப இதுல எவ்வளவு குறைச்சோம் 3 இதுல எவ்வளவு குறைச்சோம் 10 10 4 கூட்டினா 14 வரல பாருங்க அப்ப 104 வேற முறையில ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எதுல பண்ணீங்கனாலும் வராது 40 கூட்டல் 42 கூட்டல் 22 80 100 104 இதுலயும் அப்படிதான் 40 40 43 மூணு கூட்டுற இங்க 41 அப்ப இங்க 3 கூட்டினோமா இங்க 1 கழிச்சோமா இப்ப என்ன வருது இங்க வரலையே வேற ஏதாவது நம்பர் போட்டேன் உங்களுக்கு அதை இப்ப ட்ரை பண்றேன் இது வந்து பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் ரைட்டுங்களா இப்ப இதோட 1 கூட்டிக்கலாம் இதோடையும் 1 கூட்டலாம் என்ன வரும் அப்ப 43 இது கொஞ்சம் ஈஸி இதோடையும் 1 கூட்டணும் இதோடையும் 1 கூட்டணும் அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும் 2 கழிக்கணும் 20 வரல பாருங்க அப்ப இதை என்ன பண்ண முடியாது நம்ம 3 பகா எண்களின் கூடுதலாக எழுத இயலாது 3 ஒற்றை ஏன்னா ஒற்றைன்ற வார்த்தை வருது ஒற்றை பகா எண்களின் கூடுதலாக எழுத இயலாது எழுத இயலாது சரியாடி கண்ணு புரியுதா புரியல ரைட்டா பாருங்க எப்படி பண்ணாலும் நீங்க வேணாலும் பிரிச்சு பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா சொல்லுங்க சப்போர்ட் சரியா இப்ப பாருங்க இங்க 1 கூட்டினேன் இங்கேயும் 1 கூட்டினேன் 2 கூட்டினேன் அப்ப இங்க என்ன பண்ணும் 2 கழிக்கணும் வரல எப்படி பண்ணாலும் வரல இங்கேயும் ஒரு மெத்தட் பண்ணி பார்த்தேன் வரல அதனால புரியுதா புரியலையா ரைட் தேங்க்யூ நல்லா கவனமா செய்யணும் இதே மாதிரி நீங்க கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் கொடுத்து செஞ்சு பாருங்க கண்ணு நிறைய நம்பர் கொடுத்து செய்ய செய்யதான் டேலண்ட் ஜாஸ்தி ஆகுது அப்பதான் நீங்க பெரிய கிளாஸ் போகும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கும்போது உங்களால ஜெயிக்க முடியும் ஸ்பீடு வரும் இப்ப பாருங்க இது டக் டக்குன்னு செய்ய கத்துக்கிட்டீங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு இப்ப இது அடுத்த கான்செப்ட் படிச்சிருக்கிறோம் 3 ஒற்றை பகாயங்களின் கூடுதலாக எழுத இயலாது அப்படின்னு அந்த ரெட்டை எண்ணில் இது பண்ணும்போது அதனால இது மாதிரி வேற ஏதாவது நம்பர் வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் சரியாடா